ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் லேகியம் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோவில் நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு போட்டிருந்தேன். நெல்லிக்காயை ஏதோ ஒரு ஃபார்மில் எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நெல்லிக்காய் ஜூஸ் வந்துட்டு ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் வச்சு குடிக்கலாம். ஆனால் இந்த நெல்லிக்காய் லேகியம் நம்ம 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் அப்படியே ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அடிக்கடி நெல்லிக்காய் ஜூஸ் போடுறது கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு தடவை நெல்லிக்காய் லேகியம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால டைஜஷனுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூளை சம்மந்தப்பட்ட நோய்களை குணமாக்கும். அதுவும் இல்லாமல் ஹேர் க்ரோத்து, வெயிட் லாஸு, இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்ட்டு பார்ப்போம். ஒரு 20 பெரிய நெல்லிக்காய் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம இட்லி பானையில் வேக வைக்கணும். எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ராவாக கட் பண்ணும்போது கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம இது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண போகிறோன்றதுனால இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணுறதுக்காகவும் நம்ம இட்லி பானையில் ஒரு தடவை வேக வச்சுக்கலாம். இந்த பாருங்க, நான் அப்படியே கட் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக இருக்குது. அதனால் இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்போட ஃப்ளேம் ஹையில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சோம் அப்படின்னா போதும். அவ்வளோதான், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நெல்லிக்காய்லாம் ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம இதை சூடாற வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா அந்த நடுவில் இருக்கிற விதையை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். சூடு ஆறினதுக்கப்புறம் எல்லா நெல்லிக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நடுவில் இருக்கிற அந்த விதையை யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வரதுனால அந்த விதையை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற பார்ட்லாம் அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1¼ கப் அளவுக்கு நம்ம ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சேர்த்துக்கலாம், அதாவது சுக்கு பொடி. இந்த சுக்கு பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இஞ்சியை கூட தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி ட்ரையாகவே அரைச்சி நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது வந்து நம்ம அதிக நேரம் கடுப்பில் வச்சு ப்ராசஸ் பண்ண போகிறோன்றதுனால நீங்கள் அடிகனமான பாத்திரமாகவும் இல்லை நான்ஸ்டிக்காகவும் எடுத்துக்கிறது பெட்டர். நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம இது கூட வெல்லத்தை பொடி பண்ணி கொண்டு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம நெல்லிக்காய் அரைச்ச அதே மிக்சி ஜாரில் 1 கப் வெல்லமும் 1 கப் பனங்கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக வெறும் பனங்கருப்பட்டி மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ப்ரௌன் சுகர் இருந்தது அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை பொடி பண்ணி கொண்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காய் பேஸ்ட்டோட சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம கொண்டு போய்ட்டு அப்படியே அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். மறந்து கூட இதை மீடியமுக்கோ ஹை ஃப்ளேமுக்கோ மாற்றிட வேண்டாம். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கவே கூடாது. இந்த வெள்ளத்தில் இருக்கிற இந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி வெள்ளம்லாம் கரைஞ்சி சுண்டி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் போல் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இதுவும் வந்துட்டு அல்வா மாதிரி தான். நம்ம நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இது வந்துட்டு ஃபுல்லாக ரெடியாகி வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 45 நிமிஷமாக தான் ஆகும். இந்த நெய் பிரிஞ்சு வரும்போது ட்ரை கிரேப்ஸோ இல்லை நமக்கு தேவையான நட்ஸோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் சீட்ஸ் மட்டும்தான் ஒரு பவுலுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சீட்ஸ் சேர்த்துட்டு திரும்பியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா சூடாக வச்சுட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ளீனான கிளாஸ் கண்டெய்னர் எடுத்து அதில் இதை மாற்றி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். கைப்படாமல் ஸ்பூனை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம பாட்டிலை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இன்றைக்கி இந்த மாதிரி 2 பாட்டிலில் வந்துட்டு ஃபுல்லாக கிடச்சிருக்கு. நான் 1 பாட்டிலை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு 1 பாட்டில் அப்படியே வெளியில் வச்சுட்டு டெய்லியும் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுப்பேன். நம்ம சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த லேகியம் எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு வார்மான வாட்டரை வந்துட்டு குடிச்சிடலாம். இதை தண்ணியிலையோ பாலையோ மிக்ஸ் பண்ணி குடிக்கக்கூடாது. அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் குடித்தோம் அப்படின்னா போதும். ரொம்ப ஹாட்டாகவோ இல்லை ரொம்ப சில்லனோ தண்ணி இருக்கக்கூடாது. அதே மாதிரி பால் கூடையும் சேர்த்து இதை குடிக்கக்கூடாது, அது மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.